நாட்டுக்கு ரெண்டு பலமான கட்சிகள் இருந்தால் தான் அது ஜனநாயகத்திற்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் கழிச்சு தான் தேர்தலுக்கான அந்த இதே செட் ஆகும். அடுத்த நவம்பர் டிசம்பரில் தான் இதெல்லாம் கணிக்க முடியும்னு என்னுடைய கணிப்பு 2020. அந்த நேரத்தில் அதை பற்றி பேசுவோம். திமுக வந்து வீழ்த்தக்கூடிய கூட்டணியில தான் அமமுக இடம்பெறும் அப்படின்றத வந்து நீங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திருந்தீங்க. திமுக கூட்டணி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து பலம் பொருந்திய ஒரு கூட்டணியா நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா பெரும்பாலான வந்து அவங்க சட்டமன்றத்துல இருந்த அதே கூட்டணி தான் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கூட்டணி வந்து வீழ்த்துறதுக்கு அதிமுக தலைமையிலோ இல்லை பிற கட்சிகள் தலைமையிலோ வந்துட்டு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அமைந்தால் அது பலம் பொருந்திய ஒரு கூட்டணியா இருக்கும்னு நம்புறீங்களா? அதாவது திமுக தலைமையிலான அந்த கூட்டணி 2019-21 வெற்றி பெற்றிருக்காங்க. பட் இன்றைக்கி திமுகவுடைய ஆட்சி அதிகாரம் வந்து 1.5 ஆண்டு இல்லை. அவங்க மேலே மக்களுக்கு 2021 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இருக்கான்னா இல்லை. அவங்க மேலே நிறைய அதிருப்தியே இருக்குது. இன்னும் போக போக அதிருப்தி தான் அதிகரிக்கும். ஏன்னா திமுக முடியாததெல்லாம் செய்வோன்னு சொல்லிட்டாங்க தேவையில்லாமல். தமிழ்நாட்டின் நிதிநிலையே அன்னைக்கு 21 என்ன இருந்துச்சு, எத்தனை லட்சம் கோடி கடன் இருந்ததுன்னு தெரியும். அப்படி இருந்தப்போ நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியெல்லாம் எப்படியாவது ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் மாட்டிகிட்டு முடிக்கிறார். அதை ரொம்ப அதை சமாளிக்கிறதுக்காக இது திராவிட மாடலுங்கிறாரு. அவர் முதல்வர், அவங்க ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க அந்த அவர்களுக்கான அந்த ப்ரொமோஷனில் ஓடிட்டுருக்காங்க. பட் ரியாலிட்டி மக்களுக்கு தெரியும். அதனால் அந்த அந்த கூட்டணி பலம் நிறைய கட்சிகள் இருந்தாலும் மக்கள் ஆதரவு இருந்தால் தானே ஒரு கூட்டணி வெற்றி பெற முடியும். அந்த கூட்டணி வந்து பலமிழந்து வருகிறது. இதில் மத்தியில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைந்து அதில் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிறப்ப அந்த கூட்டணியை வெற்றி பெறுவது மூலம் திமுக வீழ்த்த முடியும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேனே, அதே தானே சொல்கிறேன். ஒரு நல்ல கூட்டணி, அது வந்து தலைமை யாருங்கிறத தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய முடியும். தவிர இப்போ சில பேர் பலவீனமாக இருக்கிறதுனால என் தலைமையில் கூட்டணின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவும் முடியாது. அந்த நேரத்தில் கூட்டணி அமையும். நீங்கள் உடனே கேட்பீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் பழனிசாமி தலைமையில் கட்டாயத்துக்கு என்றைக்கு கட்டுப்பட மாட்டேன் உங்களுக்கு என்னுடைய சோதனை தெரியும். எனக்கு தெரியும் யார் தலைமையில் கூட்டணி அமையுங்கிறத நான் ஒரு அனுமானம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அனுமானத்தின் அடிப்படையில் கூட்டணி அமையும் பட்சத்தில் நான் சேருவேன். அதுதான் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது அனுமானம். அது என்ன அதுன்னு பார்ப்பேன். சார், அம்மா நினைவு தினம் தந்து நீங்கள் ஓபிஎஸ் அவர்களில் சந்திக்க வாய்ப்பு ஏன் அன்றைக்கி பர்டிகுலராக அன்றைக்கி அவங்களும் வரணும் சொல்லியிருக்காங்க அம்மா நினைவு தினம். அப்படிலாம் ஒன்றும் ஒன்றும் பிளான் பண்ணிலாம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னதில் வாய்ப்பு கிடைத்தால் அவரை சந்திப்பேன்னா அதே மாதிரி மனம்னா அதே தான் நான் ரெசிப்ரோகேட் பண்ணி பதில் சொன்னேன். அவங்களுக்கு என்ன டைமிங் கொடுக்குறாங்க, இன்றைக்கி எங்களுக்கு என்ன டைமிங் கொடுக்குறாங்கன்னு தெரியாதுல்ல. அது மாதிரி நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம்னு தானே சொல்கிறேன். எப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் சந்திப்போம். மருத்துவத்துறை தமிழ்நாடு அரசு இதை வந்து இன்னும் ஒரு ரொம்ப சீரியஸாக அணுகணும். ஏற்கனவே அன்றைக்கி அந்த பிரியாங்கிற மாணவி மரணத்துக்கப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொன்னார், ஒவ்வொரு சர்ஜரியுமே நாங்கள் வந்து ஸ்க்ரூனி பண்ணணும், அதே மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இல்லை, தமிழ்நாடு சுகாதாரத்துறை முழு கவனத்தோடு இன்னும் இதில் வந்து நிபுணர்களுடைய ஒப்பீனியன்லாம் பெற்று அரசு மருத்துவமனை சிறப்பாக செயல்படுது. இது போன்ற தவறுகளால் உயிர் இழப்புகள் ஏற்படாமல் தவறான மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் நடக்காமல் அதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் அதில் முயற்சி செய்து இது போன்ற செய்திகள் இனிமேல் வராமல் தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் தலையாய. அதை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. சார், அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் நடைமுறைக்கு சாத்தியமா? பொது அது வந்து அவர் அத்வானி காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான் தேர்தலுக்காக ஒரு அரசியல் இயக்கம் எதை வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் வருங்காலத்தில் காலம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம்.
நிறைய பேர் பேனிக்காக ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க, அதனால் எங்களுக்கு பெனால்ட்டி வருமோ, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இணைப்பெல்லாம் தடுத்து கட் பண்ணிடுவாங்களோன்னு. அதுக்கு வந்து மின்சாரத்துறை உரிய கால அவகாசத்தை கொடுத்து அது அவர்களை வந்து ஆதார் எண்ணை இணைப்பதற்கு கால அவகாசம் உரிய அளவு கொடுத்து எந்த இதனால் பெனால்ட்டி போடுறதோ இதனால் மின் இணைப்பை கட் பண்ணுறதோ இல்லாமல் மக்களுக்கு வந்து எளிதாக இந்த முறையில் அவங்க ஆதார் கார்டை இணைக்கிறதுக்கு அரசாங்கம் எல்லா முயற்சியும் செய்யும். பொதுவாக எடப்பாடி தலைமையிலான அந்த அணி பலவீனமாக இருக்குங்கிறது உண்மை, அதனால தான் அவர் வந்து என் தலைமையில் மகா கூட்டணி அமைங்கிறார். இன்றைக்கி அவர் பேசுகிற அன்னைக்கு அவங்கக்கிட்ட சின்னம் கூட கிடையாது, கட்சி பேரையும் பார்ட்டி ஆஃபீஸையும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், சின்னம் இல்லாமல் எப்படி கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க முடியும். ஒருவே அதனால் அவர் கட்சி இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்காக அவர் எதிர்கட்சி தலைவருங்கிற பதவியில் இருக்கிறதுனால அவர் போய் கவர்னரை சந்தித்தார் அப்படின்னு ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஊடகங்களை பண்ணால் நீங்கள் அதை நியூஸ் ஆகிக்கோங்க. அவங்க செயல்பாடு நடக்கிறதா காமிக்கிறதுக்காக போயிருக்காருங்கிறது தான் போயிருப்பாருங்கிறதா என்னுடைய கருத்து. சிம்பிள் ஃப்ரீஸாக வாய்ப்பு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா பிஜேபி வந்து இடையூட தான் அலைன்ஸ்ன்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இன்கேஸ் ரொம்ப சிம்பிள் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? இல்லை ஃப்ரீஸ் ஆகிடுங்க இன்றைய நிலைமையில் வந்து அது ஃப்ரீஸ் ஆன மாதிரி தானே இருக்குது, அஃபீஷியலாக ஃப்ரீஸ் ஆகலை தவிர இப்போ உள்ளாட்சி இடைத்தேர்தலாம் நடந்துச்சு, அதுக்கு சின்ன கொடுக்க முடியல. இப்போயே நான் தான் சொல்கிறேன், இப்போ நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி ஒரு பை எலெக்ஷன் வருது, அதில் எப்படி யார் கையெழுத்து போடுறது? இவர் தான் ஒருங்கிணைப்பாளரே வேணான்ட்டாரு, இவரை தான் தன்னிச்சையாக தன்னை வந்து அம்மாவுடைய அம்மாவுக்காக அந்த பதவியை தான் அறிவிச்சுக்கிட்டாரு, தானே சிம்பிள் கொடுக்க முடியாது. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். அதுபடி பார்த்தா நீங்கள் சின்ன இன்றைக்கி ஃப்ரீஸ் ஆகி தானே இருக்குது, இதே நிலைமை நீடிச்சுன்னு வச்சுங்க, நீதிமன்றம் நாளைக்கே நடத்தி தான் ஆகணும்னு கிடையாது, ஒன்றும் பெரிய நாட்டுக்கு முக்கியமான கேஸுன்னு கிடையாது, நீதிமன்றம் நடத்தி முடிக்கலாம், அதில் ஒரு தீர்வு வரலாம். அதில் ஒரு தீர்வு வந்தாலும் தேர்தல் ஆணையம் அதை எப்படி பார்க்குதுங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த பொதுக்குழுவை கூட்டியது சரியாக தப்பா கட்சி விதிகள் படிக்கிறது தான், அதில் வந்து என்ன முடிவு வரும்னு தெரியல. நீதிமன்றத்தில் ஒரு கால் ரெண்டு தீர்ப்பு வரலாம், ஒன்று பழனிசாமி கூட்டணி தவறுன்னு, ஏன்னா ஏற்கனவே இங்கே நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஜட்ஜ்மெண்ட்டே உறுதி செய்யப்படலாம். அதுமாதிரி அந்த பெஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டை நிறையா பேர் அதில் உள்ள குறைகளை சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியும், அதனால் அது எப்படி வருங்கிறது நம்ம கணிக்க முடியல. எப்படி வந்தாலும் அந்த சின்னவங்க கையில் இருந்தாலும் அவங்க பலவீன மாட்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுலேயும் இப்போ அதனால் என்ன இருக்குது, சின்ன இருந்து அந்த சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணால் அவங்க கூட்டணி கட்சிக்கு அது வந்து பாதகமாக முடியாதான்னா அதை பொறுத்துருந்து பார்ப்போம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. நேற்று கூட என்னை கேட்டாங்க யார் இதுக்கு தீர்வு காண முடியும், நான் சொன்னேன் யார் வந்து திரு பன்னீர்செல்வத்தையும் பழனிசாமியும் அன்றைக்கி கையை பிடிச்சி சேர்த்து ரெண்டு பேரும் ஒன்றா போகன்னு சொல்லி இந்த ஆட்சியை தொடர்கிறதுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்க நினச்சாதான் இந்த பன்னீர்செல்வம் பழனிசாமி பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொன்னேன். இது எனக்கு எந்த ரோலும் கிடையாது, எனக்கு அதில் எந்த தேவையில்லை, நான் இதெல்லாம் பேசுகிறாங்கள அவங்க எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நான் பல முறை சொல்லிட்டேன், செவிடங்காதல் அவங்கிற சங்கு மாதிரி தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க கூட எந்த காலத்திலையும் நான் வருவதற்கு தயாராக இல்லை, அதுதான் என்னுடைய இவங்க கூட்டணியில் நான் போய் இவங்க தலைமையில் அமைகிற கூட்டணியில் நான் இணையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் பல முறை சொல்லிட்டேன். அன்றைக்கி 1% இருக்குல்ல, 0.5% கூட கிடையாது. பழனிசாமி தலைமையில் இந்த டுபாக்கூர் டீமோட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.